சோழநாட்டு திருப்பதிகள் நாற்பதுக்குள்ளே திருவரங்கத்துக்கு அருகே இருக்கும் திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோவில் என்னும் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான திவ்வதேசத்தில் இப்போது இருக்கிறோம் இங்கே எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் என்று திருநாமம் மூலமூர்த்தி புஜங்க சயனமாக ஆதிசேஷனிலே கிடந்து சேவை சாதிக்கிறார் உற்சவமூர்த்தி நின்ன திருக்கோலத்தோடே முன்னால் அழகுற விளங்குகிறார் இத்திருத்தலத்துக்கே ஒரு சிறப்பு பரமசிவனாரும் பிரம்மாவும் சேர்த்தி எம்பெருமானை தொழும்படிக்கு மூன்று மூர்த்திகளுமாக இங்கே நமக்கு காட்சி அளிக்கிறார்கள் இங்கிருந்து கொண்டு கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்து ரெண்டாவது ஸ்லோகம் முதலாக நாம் பார்க்க போகிறோம் மயி சர்வாணி கரமாணி சந்நஸ்ய அத்தியாத்ம சேதசா நீ செய்யும் எல்லா செயல்களையும் மை என்னிடத்திலே சந்யஸ சமர்ப்பித்துவிட்டு யுத்தஸ்வ விகத விகதரகா உன்னுடைய கர்மயோகமாய் உன் கடமையாயிருக்கிற யுத்தத்தைச் செய்ய முற்படு என்ன கீழ் ஸ்லோகத்திலேயே கண்ணன் சொன்னான் அந்த இடத்திலே ராமானுஜர் உரை எழுதும் போதும் வேதாந்த தேசிகன் அதற்கு தாத்பரி சந்திரிகையிலும் கண்ணன் தன்னைன்னு சொல்லிக் கொள்ளுகிறானே தான் எப்படிப்பட்டவன் விளக்குகிறார்கள் உலைகளுள்ள அறிவற்றதான அச்சேதனங்களைக் காட்டிலும் பத்தர்களான நம்ம போன்ற ஆத்மாக்களை காட்டிலும் முக்தி அடைந்தவர்களை காட்டிலும் எப்போதும் சீவைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகளை காட்டிலும் இவர்கள் எல்லாரைக் காட்டிலும் பெருமான் உயர்ந்தவனாய் புருஷோத்தமன் என்கிற பெயரோடே இருக்கிறான் இந்த உத்தம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் கொள்ளலாம் ரொம்ப தாழ்ந்தவன் தான் வாழணுங்கிறதுக்காக பெரத்தியாரை துன்புறுத்துமவன் அதை காட்டிலும் தேவலே தானும் வாழ வேண்டும் மற்ற பேரும் வாழ வேண்டும்ன்னு இருக்கிறவன் ஆனா உத்தமன் என்னால் தான் தாழ்ந்தாலும் மற்ற பேர் வாழ வேணும்னு நினைக்கிறான் ஒல்லியூ அவனைத்தான் உத்தமன் சொல்லுவார்கள் இதோ திருக்கரம்பனூரிலே சாதிக்கிற எம்பெருமான் மற்ற பேர் எல்லாருக்காகவுமே வாழ்கிறான் இதை திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தாலே கரம்பனூர் உத்தமனை என்று மங்களாசாசனம் பண்ணினார் பெரிய திருமொழி என்னும் தன் பிரபந்தத்தில் அஞ்சாம் பத்தில் ஆறாம் திருமொழியில் கரம்பனூர் உத்தமன் என்ன இந்த பெருமானை பற்றி திரு திருக்கரம்பனூர் ஊருக்குப் பெயர் அது கதம்பனூராக இருந்தது இப்போது மருவி கரம்பனூராக ஆகியிருக்கிறது என்னை விடத்தில் கதம்ப மகர்ஷிக்குத்தான் பெருமான் பிரத்யட்சமானான் அதனால திரு கதம்பனூர் அது மருவி மருவி திரு கரம்பனூர் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இத்திருத்தலத்தே பிரம்மாவனுடைய பக்தியை பரீட்சிப்போங்கிறதுக்காக பெருமானே ஒரு கதம்ப மரத்திலே ஆவேசித்து இருந்தார் பிரம்மா தன் கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தாலே அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினார் கதம்ப மரத்திலிருந்து ஒழுகின தீர்த்தமே இன்றைக்கு கதம்ப தீர்த்தமாய் இந்தூர் புஷ்கரணியாக காட்சி அளிக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் இது கதம்பனூர் திருக்கதம்பனூர் என்று பெயர் பெற்றது ஆனால் பிரசித்தமாக உத்தமர் கோவில்னு மற்றொரு பேருண்டே அதற்கு காரணம் கரம்பனூர் உத்தமனைன்னு பாடியிருக்காரோ இல்லையோ உத்தமனுடைய கோவில் உத்தமர் கோவில் உத்தமன் எப்படி இருப்பன் தான் தாழ்ந்தாலும் சரி மற்ற பேர் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காகவே இருக்கார் ஒல்லியோ அதனால தான் ஆதிசேஷன் பேரிலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டு சிவனும் நன்றாக இருக்க வேண்டும் பிரமனும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களாலே படைத்து அழிக்கப்படுகிற மக்களத்தனை பேரும் நலமே வாழ வேண்டும் என்பதையே தன் குறிக்கோளாக கொண்டு சயனித்திருக்கிறான் எம்பெருமான் இங்கே பிரம்மாவும் சரஸ்வதி தேவியோட கூட சேவை சாதிக்கிறார் பரமசிவனாரும் பார்வதி தேவியோட கூட சேவை சாதிக்கிறார் அவர் ஏன் அப்படி சேவை சாதிக்கிறார் கதை கதையென்னாங்கிறதை மேற்கொண்டு நாம் பார்க்கலாம் எம்பெருமான சேவிக்க போகும்போதே நம் மனசு மற்ற எதிலேயோ ஈடுபட்டிருந்தாலும் சட்டென்று மாறி எப்படி எம்பெருமானிடத்தில் ஈர்க்கப்படுகிறது அவன் திருமேனி அழகுனாலதானே அவனுடைய திருவடியிலேருந்து தொடங்கி கைகளை வைத்திருக்கும் பாங்கு அவனுடைய திருமுக மண்டலத்திலே கண்கள் ரெண்டும் ஒரு மாயக்கண்ணாடி போலே ஒரு புகை ஏற்பட்டதென்னால் புகைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு வஸ்துவை பார்த்தா மாயமாட்டம் தோற்றம் அடிக்க இல்லையோ மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம் அதை போல ரொம்ப ஆச்சரியமான திருக்கண்களுடைய பெருமாள் சேவை சாதிக்கிறார் இவர் புருஷோத்தமனாக எல்லார காட்டிலும் உயர்ந்தவராய் நம்மையும் உயர்த்துபவனாக சேவை சாதிக்கிறார் இங்கிருந்து கொண்டு கீதை மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தாலே கர்மயோகத்தை ஒத்துக்கொண்டு கடைப்பிடிப்பவனை புகழ்கிறான் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தாலே கர்மயோகத்தை ஒத்துக்கொண்டு கடைப்பிடிக்காதவனை இகழ்கிறான் ஏன் அப்படி என்னால் இது உபனிஷத்துக்களே தேறின மதம் கண்ணன் சொன்ன மதம் நமக்கு அந்தரியாமியான பகவான் சொல்லியிருக்கிற மதம் எல்லாத்துக்கு மேலே கண்ணன் நமக்கு வேண்டியவர் இல்லையோ நாம ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னா யார் சொன்னத்தை கேட்டுப்போம் நம்ம விரோதி சொன்னா கேட்டுப்போமா இல்லை என்னை பத்தி கவலையே படாதவர் சொன்னா கேட்டுப்போமா யார் எனக்கு நெருங்கினவரோ என்னுடைய நலன்ல யார் விருப்பம் இருக்கிறவரோ யாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமோ யார் உண்மையே பேசுவரோ யார் என்னை திசை திருப்பி விட மாட்டாரோ அவர்கள் சொல்றதை தானே நான் கேட்டுப்பேன் இப்ப கண்ணன் அதே போல இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னா இந்த குணங்களாத்தனி என்னிடத்தில் இருக்கே அர்ஜுனா எல்லார காட்டில் நான் உயர்ந்தவன் உன் நன்மையில ஆசை இருக்கிறவன் உண்மை பேச தெரிந்தவன் சரியானத்தை செல்வதற்கு தெரிந்தவன் ஆகையாலே நன்னால் சொல்லப்பட்டது கர்மயோகம் என்கிற நம்பிக்கை உனக்கு ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டா முழுவசுமானி கடைப்பிடித்தாலும் சரி முடியலைன்னா அதுல சிரத்தையோட ஆர்வத்தோட இருந்தாலும் சரி அதுவும் முடியவில்லை என்னால் போனா பொறுது பொறாமை இல்லாமல் இருந்தாலானு சரி கண்ணனிதச் சொன்னான் நம்பினோங்கிற அளவுக்கு ஒரு பொறாமை இல்லாமல் இருக்கலாம் முல்லியோ இப்படி மூவகைப்பட்டவர்களுக்குள்ளே யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்துகிறேன் பாபங்களில் நின்று விடுவிக்கிறேங்கிறதை முப்பத்தி ஒன்றில் தெரிவித்தான் இனி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தாலே அப்படி ஒருவேளை அதில் நம்பிக்கை ஏற்படலேன்னு வச்சுப்போமே ஏது ஏதும் நஷ்டான் அஜேதசஹா அர்ஜுனா அவர்கள் மனமே இல்லாதவர்கள் நான் கர்மயோகத்தை சொன்னேன் அதற்காக நம்ப வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் நினைச்சிக்காம இருக்கானே அவன் அசத்து அவன் இருந்தும் தான் சமம் என்ன என் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரலேன்னுட்டா அப்புறம் யாருடைய வார்த்தையில் அவனுக்கு நம்பிக்கை வரப்போகிறது இது மனிதனுடைய பேச்சல்ல சர்வேஸ்வரன் புருஷோத்தமனுடைய பேச்சு என்னைக்கான எதையான வாழ்க்கையில் நம்பித்தான் ஆகணும் நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா யோசிச்சு அதில் இது எது நம்பலாம் நம்பாமல் போகலாம் இப்போ நான் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இருப்பேன் ஐம்பது வருஷம் இருப்பேன் நூறு வருஷம் இருப்பேன் தெரியாது நம்பலேன்னு சொல்லுங்கோ ஒத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி வானிலை எப்படி இருக்கும் தெரியாது நம்பலேன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஆனால் கண்ணன் ஒன்று சொல்கிறார் ஆனால் அது உண்மையோ பொய்யோ தெரியாதுன்னு ஆரம்பித்தோம்னா அப்புறம் இதுக்கு முடிவே இல்லாத போடும் இல்லையோ தெய்வம் சொல்லவதையாவது இன்னதுன்னு நம்பித்தானே தீர வேண்டும் வாழ்க்கைக்கு ஆதாரமே நம்முடைய நம்பிக்கை தான் ஆகையாலே அர்ஜுனா ஏ தூ எவன் ஒருவனோ இல்நில் ஏ தத்து இப்படி என்னாலே சொல்லப்பட்ட கர்மயோகத்தை அபியசூயன்தக பொறாமையோடு இருக்கிறானோ நான் கர்மயோகத்தை சொன்னேன்னு தெரிஞ்சின்றாலும் எவனுருத்தன் இன்னும் அதில் பொறாமையை காட்டுகிறானோ அடுத்து நான் அனுதிஷ்டந்தி அதை கடைப்பிடிப்பதும் இல்லையோ ஆக ஏது ஏதது இதம் மதம் என்னுடைய இந்த மதத்தை யவனுருத்தன் பொறாமப்படுகிறானோ திஷ்டந்தி மே மதம் மே மதம் என்னுடைய மதம்னு நெஞ்ச தொட்டு காட்டுகிறான் கண்ணன் யாரோ கண்ட பெயர் சொன்னதில்லை அர்ஜுனா நானே வாய் திறந்து சொன்ன மதம் கர்மயோகம் அப்போ அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்க வேண்டும் நானேன்னு நெஞ்ச நிமித்தச்ச என்னென்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா எல்லா விதத்திலையும் புருஷோத்தமனான நானே சொன்னது உன் நன்மை விரும்பியான நான் சொன்னது இத்தன்னாலும் வேதத்தாலும் ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் புகழப்பட்ட நான் சொன்னது இதுக்கு மேலே கண்ணனு சொன்னதுதான் தான் ஸ்தாபிக்கிறதுக்கு வேற வாதம் தேடிட்டு போக முடியாது சொல்லியும் ஆனால் என்னுடைய மதத்தை யார் பொறாமையோடே பார்க்கிறானோ யார் அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கிறானோ அவர்களெல்லாம் சர்வஜான விமூடான் தான் சர்வஞான விமூடான் அவனுக்கு லோகத்தில் என்ன அறிவு இருந்தாலும் எந்த அறிவும் இல்லாதவனாக ஆகிறான் நமக்கு அறிவு எப்படி கிடைக்கிறது இந்த கண்களால் இந்த மண்டபத்தை பார்க்குறோம் கண்களால இப்போ காத்தால பெருமானுடைய விஸ்வரூபத்தை சேவித்தோம் உடனே விஸ்வரூபம் புருஷோத்தமனை சேவிக்கிறோங்கிற அறிவு ஏற்படுறது இல்லையோ ஆனால் அந்த புருஷோத்தமன் என்ன சொல்ல போகிறாரோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்கோ அப்புறம் எந்த அறிவுமே ஏற்படாது என்ன பெருமானை சேவிக்கும் போது அவர் அனுகிரகத்தாலே எனக்கு அறிவு ஏற்பட்டு அந்த அறிவை கொண்டு தான் எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவருங்கிறதுலேயே எனக்கு நம்பிக்கைப்படுத்து அவர் சொன்னத்தில் எனக்கு நம்பிக்கைப்படுத்துன்னு அப்போ அறிவு அதற்கு மேலே விளையா சொல்லியும் அதனால தான் எல்லா வித ஞானமும் இல்லாமல் போகிறான் இங்கே ஒரு வாதம் எழும் நான் பெருமாளை சேவிக்கிறேன் வாஸ்தவம் பார்சாரதிய திருவல்லிக்கேணியில் சேவிச்சிருக்கேன் இதோ புருஷோத்தம பெருமாளை இவ்விடத்தில் திருக்கரம்பூரில் சேவிக்கிறேன் எல்லாம் உண்டுன்னுவோம் ஆனால் கீதையிலேயோ உபனிஷத்துலேயோ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னு வச்சுங்கோ அதை நம்ம ஒரு வாதம் வச்சுப்போம் பெருமாளை உண்டுன்னு சேவிக்கிறேன் ஆனால் வேதங்கள் உண்மை கீதை உண்மையுன்னு நான் என்னமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் பகவானை உண்டு நாம் தெரிஞ்சின்றதே வேதத்தின் மூலம் கீதையின் தான் ஆனால் அவரை மட்டும் நம்புவேன் வேதத்தையும் கீதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதனாலே அவன் சொன்னது எதுவாக இருந்தாலும் நான் நன்மைக்குத்தான் சொல்லுகிறான் ஒரு குழந்தைக்கு தன்னை பற்றி தெரியாது ஆனால் அதன் தாய்க்கு தெரியும் பால் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடித்தா முதுகலை ஒன்று வச்சு உன் ஒயரை உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நான் சொல்றேன் சாப்பிடுன்னு தாயார சொல்லல அப்ப அந்த குழந்தை எழுந்திருந்து என் ஒயரை எனக்கு தானே தெரியும் உனக்கு தெரியும்னு அது பேசுறது இல்லையே அதே போலத்தான் கண்ணன் எல்லாருக்கும் தாய் நாம் அவனுக்கு செய் அப்ப நம் நன்மை அவன் கையில்ன்னு இருந்தாலே ஒழிய இந்த நம்பிக்கையைத்தான் புரிந்து கொள்ள வேணும்னு கண்ணன் எதிர்பார்க்கிறான் அப்படி இல்லாட்டா சர்வஜான விமூடான் எல்லா ஜானமும் அற்றவர்களாய் போகிறார்கள் சர்வஜான விமூடான் தான் வித்தி நஷ்டான் அச்சேதசஹா எல்லா ஜானமும் படுத்துன என்னாகும் நஷ்டான் அசத் சமம் அவன் வாழ்வதையே இழந்து விடுகிறான் அச்சேதா மனமற்றவனாக போகிறான் ஏன் மனசு இருக்குமே தெய்வமே இல்லைன்னு சொல்ற இடத்துலையும் மனசு உண்டு தெய்வத்தளத்துல நம்பிக்கை குறையவராளுக்கு மனசு உண்டு வேதமோ கீதையோ பொய்ன்னு சொல்ற வாழ் மனசு உண்டு ஏன் கண்ணன் மனசே இல்லவர்களுக்குன்னு சொல்லுகிறான்னால் மனதிருந்து இல்லாததுக்கு சமம் இல்லையோ ஒன்று இருக்குது ஆனால் அது இருக்க வேண்டிய பயனை அடையலைன்னு வச்சுங்கோ அப்போ அது இருந்து இல்லாததான் சமம் சில பேர் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே போய் கேட்டோம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இருக்கேன் அப்படின்னு பதில் ஒரு சொல்லியும் அந்த பதிலையே தெரிஞ்சுக்கணும் இருக்க வேண்டியபடி இல்லைன்னு விட்டு அதே போலத்தான் ஆச்சயத்தை சகா இந்த மனம் இருந்து பிரயோஜனம் இல்லை கண்ணன் சொன்ன கர்மயோகத்துல ஸ்ரத்தையோ பொறாம இன்மையோ அதை கடைப்பிடிக்க வேண்டியங்கிற எண்ணமோ மனசுக்கு இருந்ததுன்னா அது மனது மனது அப்படி மனசா இல்லைன்னுட்டா மனதாகவே அத்தை கருதமாட்டேன் ஆனால் மனசு இருக்கு ஆனாலும் அச்சேதசகா மனத்தனுடைய பயனை அவர்கள் அடைவதில்லை ஆக சர்வஜான விமூடானு நஷ்டானு அச்சேதசகா தான் வித்தி அந்த பொறாமையோடு இருக்கிறவனை நான் சொன்னத்திலே ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிறவனே நான் சொன்னத்தை கடைப்பிடிக்காதவனை இப்போ இந்த ஸ்லோகத்திலே அபியசூயந்தகா நானுதிஷ்டந்தீனு ட்டு பொறாமையை பற்றியும் கடைப்பிடிக்காமையும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் கீழ் ஸ்லோகத்திலே ஸ்ரத்தை இருக்கிறவனை பற்றி பேசப்பட்டது அதை இங்கே தெரிவித்து கொள்ள வேண்டும் நான் சொன்னத்தை யார் கடைப்பிடிக்கவில்லையோ கடைசி பட்சம் ஸ்ரத்தையோடு இருக்கவில்லையோ அதுக்கும் கீழாக இல்லாமையாவது இருக்கவில்லையோ இப்படி மூணு மொத்தனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டால் அவனுக்கு எந்த ஜானமும் இல்லை அவன் அசத்தாக இருந்தும் லாபமில்லை அவன் மனதிருந்தும் இல்லாமலே தான் போகிறான் ஏனெனில் நான் சொன்னத்தையே அவன் நம்புறதுக்கு மறுத்துட்டான் இல்லையோ என்ன இந்த ஸ்லோகத்தாலே யாரெல்லாம் கர்மயோகத்தை நம்புவதில்லையோ அனுட்டிப்பதில்லையோ அவர்கள் அத்தனை பேரையும் இகழ்கிறான் எம்பெருமான் கர்மயோகத்தை இத்தனை தூரம் அவர் பேசுறதுக்கு என்ன காரணம்னால் இந்த திருத்தலமே தான் ஒரு சாட்சி யாருக்கும் எதுவும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் கிடக்கிறாரோ இல்லையோ ஜனகர் இங்கு வந்து ஒரு தடவை ஒரு பெரிய யஜம் பண்ணினாரா அந்த யாகத்தில் கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகத்தை ஒரு நாய் எடுத்து கொண்டு ஓடித்து அந்த சமயத்திலே அதுக்கு ஒரு தோஷம் வந்துடுத்துங்கிறதுக்காக இந்த எம்பெருமானை சேவித்து புனித நீராடி வேண்டிய பிராய்ச்சித்தங்களை பண்ண வேணும்னு சொல்லார்கள் அப்பதான் ஜனக மகாராஜா பிரார்த்திக்க பெருமான் புருஷோத்தமனாகவும் அருகிலே தன் பக்தர்களான பிரமனோடும் பரமசிவனாரோடும் சேர்த்து இந்த திருத்தலத்திலே சேவை சாதித்தார்னு சொல்லுவார்கள் ஓங்கி உலகலந்த உத்தமன்னு வாமனமூர்த்தி திரிவிக்ரமூர்த்தியா ஆண்டாள் பாடியுள்ளார் திருவிக்ரமனை ஏன் உத்தமன்னு சொல்லுகிறோம்னால் அவர் வளர்ந்தார் ஆனால் வளர்வதற்கு முன்பாக வாமனமூர்த்தியா குள்ளமான வடிவத்தோடே சென்றார் குள்ளமா போகிறது பகவானுக்கு இயற்கையா எப்பவும் பெரியஷாக இருக்கிறது தான் அவனுக்கு இயற்கை ஆனால் தன் தன்மையை குறைத்துக்கொண்டு குள்ளமா போனார் எப்போவான அவர் பிச்சை எடுக்க போயிருக்காரோ பிச்சை போட்டுத்தான் பெருமானுக்கு வழக்கம் செய்தவர் தான் கையேந்தி பழக்கமல்ல ஆனால் வாமனமூர்த்தி கையேந்தி போனாரோ இல்லையோ அப்போ தன்னுடைய தன்மையை மாற்றின் இருக்கார்னு அர்த்தம் வாமனமூர்த்தி பிரம்மச்சாரி வேஷத்திலே போனார் திருமார்பில் இருக்கிற லக்ஷ்மி பெருமானுக்கு மறைஞ்ச நாளே கிடையாது எப்பவும் நித்தியமா அங்கேயே சேவை சாதிக்கிறாள் ஆனால் அவளை மறைத்து கொண்டு தான பிரம்மச்சாரின்னு காட்டின்னு போயிருக்கார் அப்ப தன்னுடைய பெருமகளத்தனையும் பெருமாள் குறைத்து கொள்ளுகிறாரே எதற்காக இந்திரன்கிற தன்னுடைய பக்தன் ராஜ்யத்தை இழந்துவிட்டார் மகாபலியனிடத்திலிருந்து அந்த அரசை திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டும் தன் அடியானுக்கு நல்லது ஏற்படணுங்கிறதுக்காக தன்னை எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறான் பாருங்க நித்திய கிருஹஸ்தன் எப்பவும் பிராட்டிய பெரியாத பெருமான் பிரிகிறான் நித்தியமாகவே கொடுத்துண்டே பழக்கப்பட்ட பெருமான் கையேந்தி போகிறான் நீண்டிருக்கிற பெருமான் தன்னை குறுக்கி கொண்டு போகிறான் இதெல்லாம் உத்தம புருஷனுக்குண்டான லக்ஷணம் இதெல்லாத்தையும் பதினஞ்சாவது அத்தியாயத்திலே இந்த திருத்தலத்தில் இருக்கிற புருஷோத்தம பெருமான் திருநாமமே அங்கு வரப்போகிறது உத்தம புருஷஸ்து அந்நகா பரமாத்மா இத்யுதாகிருதாக வேதேச்ச பிரச்சிதா புருஷோத்தமஹா என்று தன்னுடைய பெயரை தானே வெளியிட்டுக் கொள்ளுகிறான் இது அழ்வார்களும் சாதித்தார்கள் முதலாம் திருவுருவம் முன் என்பர் ஒன்னே முதலாகும் முன்னுக்கும் என்பர் பகவன்னு முதலாம் திருவுருவம் மூன்றுன்னு சொல்லுகிறார் முதல்வா அந்த மூவருக்குள்ள நீ முதல்வனாக இருக்கிறாய்ங்கிறதே அழ்வார்களை அறுதியிட்டார்கள் இத்திருத்தலத்துக்கு வந்து புருஷோத்தம பெருமானையும் சேவித்து பூரணவல்லி தாயாரையும் சேவித்து இருக்கிற எல்லாருடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சட்டென்று பூரணவல்லி தாயார்னு சொல்லிட்டேன் இல்லையா